இங்க பாரு, அங்க போய் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண, துப்பாக்கி வச்சு ஒரே போடு, தெரிஞ்சதா? இல்லைங்கம்மா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க வண்டியில மட்டும் உட்காருங்க, அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். ஆ, வண்டியிடு வண்டியிடு. ஆ, சரிங்கம்மா. அட, இன்னும் எவ்வளவு தூரம்யா? எங்கேயோ கூட்டு போயிட்டே இருக்க நீ மாட்டேன். தோ வந்துருச்சு மேடம், தோ வந்துருச்சு. இந்த திருடனை நம்பி வேற வண்டியில ஏறிட்டோமே, என்ன பண்ண போறோம் தெரியல. என்னையா, என்னாச்சு? உன் கூட வந்தீங்க, நீ மட்டும் வந்திருக்க. சார், மார்க்கெட்டில் அந்த பைக் திருடனை பிடிச்சிட்டேன் சார். பைக் திருட வந்து புல்லட் பாக்கு இடத்த காட்டுறேன் சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ் கூட்டு போயிருக்காங்க சார். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் உங்கள்ட்ட வந்தப்போ நான். யோ, லேடிஸ் போலீஸ் அவங்க கூட போகும்போது நீ ஏன் இங்கே வந்தேன்? நீ நான் கூட போக வேண்டியதானே? இல்லை சார், அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா ஷூட் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் ஆடுறது வேணும் எனக்கு. என்னது ஷூட்டிங் ஆடுறா சார்? என்னோட கெஸ்ஸிங் படி அந்த லேடிஸ் போலீஸ்லேருந்து அந்த திருட்டு பசங்க தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். கண்டிப்பாக அவங்களை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஷூட்டிங் ஆட்ரு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் சார் ஆகணும். என்னையா காலையில் வந்து இப்படி உளறிட்டு இருக்க? சரி, நம்ம போலீஸுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, திருடனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. சரி, பார்த்து பிடிச்சிப்போ அவங்கள. இங்கேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே போய் இன்னும் நடக்க போய் பாருங்கள். அவங்கள போய் காப்பாற்றிட்டு அக்யூஸ்ட் பிடிக்கிற வேலையை போய் பாருங்கள். ஓகே சார். எப்படி ஒரு அக்யூஸ்ட் நம்பி இங்கே பைக்கில் உட்காந்து போகிறாங்க? சரின்னு முந்திரி விட்டே இருப்பாங்களா? சே மேடம், இதுதான் மேடம் இங்கே குடோனு. அப்பாடா, இப்பயாவது வந்ததே, எவ்வளோ தூரம் தான் ஏன் தள்ளி வச்சுருப்பீங்க? ஆஹா, திருடு போனக்கு என்னோட பைக்கு, அதே திருடு திருடு போன ஸ்கூட்ரு. ஆமா, இன்னும் நிறைய திருடிங்களே, அதெல்லாம் எங்க தான் வச்சிருக்கீங்க? அது வந்து மேடம், நாங்க திருடின பைக்கே அன்னைக்கே பாட்டு பாட்டா பிரிச்சு வச்சிருவோம். ஓஹோ, அதான் நீங்க திருடிட்டு வர வண்டியில எந்த சிசிடிவிலயும் ரெக்கார்ட் ஆக மாட்டேதா? தனித்தனியா பிரிச்சு வித்துறீங்க. ராஸ்கல்ஸ், ஒரு ஒருத்தவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டி வாங்குறாங்க, அதை நீங்க அசால்ட்டா திருடி வைக்கிறீங்க. உங்களுக்கு சும்மா விடக்கூடாது. ஒன்னே, நாங்க சும்மா விட மாட்டோம் மேடம். அப்படிலாம் இல்ல மேடம், கொஞ்சம் உள்ள வாங்க மேடம். இன்னும் நிறைய உங்களுக்கு சொன்ன விஷயம். ஆமா, இங்க புல்லட் பாபு இருப்பான் தானே சொல்லி கூட்டு, அவன் எங்க காணோம்? கொஞ்சம் உள்ள வாங்க மேடம், சொல்றேன் எல்லாத்தையும். எப்படியாவது இந்த நூல்ல மகால மாட்ட வச்சு அவங்களை மாட்டி விட்டுற வேண்டியதான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, புல்லட் பாபு எங்க இருக்கான்? இன்னும் ஒரு ஸ்டெப் தான், ஒரு ஸ்டெப் தான். இந்த உள்ள வாங்க மேடம், நான் உங்கள்ட்ட பைக்கை பத்தி, நான் இந்த பைக் உங்கள்தான வாங்க சொல்றேன். நான் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அவ்வளவுதான் பாபு, தூக்குடா கயிற. என்னடா பண்றீங்க? என்ன உடுங்க உடுங்க உடன் சொல்றல்ல. டேய் டேய், துப்பாக்கி மட்டும் கையில எடுத்த சுட்டு தள்ளுறோம் உன்ன. அம்மா, அடே, உன்ன நம்பி தானே வந்தேன். இப்படி கயிறு கட்டி என்ன தலைக்கீழ தொங்க விட்டுருக்கியே? என்னது இறக்கி விடுறதா? இந்த துப்பாக்கி வச்சு நான் ஓர சீனப்பட்டேன். இனிமேல் துப்பாக்கி என்னோடது. எப்பா சாமி, எந்த துப்பாக்கி கொடுத்துருப்பா? இல்லைன்னா என் வேலை போயிடும். அதெல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடி யோசிக்கணும். என்னது துப்பாக்கி வச்சு டுமில் டுமில் என்ன சுட்டுருவியா? இப்ப பாக்கிற சுட்டு பாக்குற பயம் உன்ன. ஐயோ, இதுவரை சுத்திக்கிட்டே இருக்கே, தலை சுத்துது. எப்பா அந்த துப்பாக்கியை மட்டும் கொடுத்துரு, அப்புறம் என்ன கைட்டி விட்டுரு. நீ யாரு என்னன்னு சொல்லாம அதை மட்டும் வாங்கிட்டு நான் ஓடி போயிடுற, விட்டுருப்பா என்ன? உன்னெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு ஏற்கனவே தலை சுத்துதே, தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. அம்மா, இப்படி சுத்துதே, இறக்காதீங்க இறக்காதீங்க. மண்டை தரையில பட்டு மண்டை உடஞ்சிட்டு போகுது. விட்டதுதான் விட்டீங்க, ஒழுங்கா தொங்க விடுங்க. உலகமே சுத்துதே எனக்கு. இதெல்லாம் எங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்படியே தொங்கிட்டு நாங்க கிளம்புறோம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? ஆ, ஜீப் சத்தம் கேக்குது சார், நான் இங்க இருக்கேன், என்ன காப்பாத்துங்க. என்ன மேடம், ஒரு வாய்ஸ் கேக்குது. ஐயோ மேடம், என்ன இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க? தலையில தொங்குறது விளையாட்டா இருக்கா? என்னது விளையாட்டா? அந்த புல்லட் பாம்பும் பைக் திருடனும் என்ன இப்படி கட்டி தொங்க போட்டு போயிட்டானுங்க. ஒழுங்கா என்ன அவுத்து விடுங்க சார், ப்ளீஸ் சார். இருங்க, அவுத்து விடுறேன். அம்மா, அப்பா, ஐயோ தலையெல்லாம் சுத்துதே, என்ன இப்படி கட்டி போட்டு போயிட்டானுங்க. அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், எழுந்திருக்க முடியலையே, தலை சுத்துதே. என்ன மேடம் இப்படி பண்றீங்க? அப்பயே வந்து அக்யூஸ்ட் ஸ்டேஷன் கூட்டு போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு வேலை வச்சிட்டீங்க இப்ப எனக்கு. ஐயோ, இதான் சாக்குன்னு ஓவரா பேசுறானே. ஆமா, உங்க துப்பாக்கி எங்க? துப்பாக்கி என்ன அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டான்பா. என்னது, துப்பாக்கிய திருடிட்டு போயிட்டானா? போச்சு போங்க, இதுக்கப்புறம் உங்க வேலை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்க வேலை உங்களை விட்டு போயிடும். எனக்கு இந்த வேலையும் வேணா, ஒண்ணும் வேணா. வீட்டுல எங்கேயாவது பழைய சோறு சாப்பிட்டு நிம்மதியா இருந்தேன். என்ன இந்த வேலைக்கு கூப்பிட்டு இவனுக்கு கிட்டலாம் அடி வாங்கி தலைக்கீழாம் தொங்க விட்டு என்னால முடியல. அவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்கு போறதா பேசிட்டு இருந்தானுங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்களை புடிச்சிடலாம். என்ன விட்டுருங்கப்பா, நான் வீட்டுக்கு போறேன், முடியல. மேடம் மேடம் மேடம், எங்க போறீங்க? தொலைச்சு துப்பாக்கி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா நாளைக்கு அது உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ற போல ஆயிடும். அடியாத்தி, இது வேறையா? சரி சரி, இருங்க, நானும் உங்க கூட வரேன்.